ஹலோ மைடியர் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆக்கணும் அப்படிங்கிற கனவுகள் வந்து இருக்கலாம். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கலாம். அதுக்காகவே ஃபிலிம் மேக்கிங் எப்படி பண்ணுறது அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் என்னென்ன கஷ்டங்கள் அண்ட் என்னென்ன சவால்கள் அண்ட் என்னென்னலாம் நம்ம பிடிச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமஸ் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் லெவலப்பில் ஒரு கோர்ஸ் ஒன்று வச்சுருக்காரு. அதை நீங்கள் பார்க்கணும், கற்றுக்கணும், இல்லை அதுலேருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவலான விஷயங்கள்லாம் காத்திருக்கு. ஸோ நீங்களும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகலாம். கமெடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வைன் ப்ராவோ சிஎஸ்கேல பல வருஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு, பல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, பல மேட்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் இதுக்கப்புறமும் அவருக்கு சிஎஸ்கேல பிளேயராக விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எஸ், ரீசன்ட் டைம்ஸில் ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, நிறைய வெப்சைட்ஸ் அதை டச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு டீமுமே அவங்களோட ட்ரேட், அவங்களோட ரீடென்ஷன் இந்த லிஸ்ட்டை வந்து பிசிசிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ரிலீஸ்டு லிஸ்ட்டில் ட்வைன் ப்ராவோட பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கசிஞ்சிருச்சு. நிறையா வெப்சைட்ஸ் வந்து இதை டச் பண்ணிருக்காங்க. இப்போது நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் பர் த சோர்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து ட்வைன் ப்ராவோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ட்வைன் ப்ராவோ அவர் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் இன் T20s. அப்போ அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா அவ்வளோ மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு, அவருக்கு தெரியும் எப்படி விளையாடணும் என்ன அப்படின்ட்டு. பட் ரீசன்ட் டைம்ஸில் அவர் வந்து இன்டர்நேஷனல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு, நிறையா ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட்டும் விளையாடுறதில்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஏஜும் ரொம்ப ஆயிருச்சுங்க அவருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அவர் வந்து லைக் விளையாண்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சீசனுக்காக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ரன் வந்து இல்லாமல் போயிடும், அடுத்த ஒரு பிளேயரை உருவாக்குறது இல்லாமல் போயிடும். ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜோனில் இருக்காங்க. அது ஆல்ரெடி போன வருஷம் தோனியே சொல்லிட்டாரு, அந்த ஜோனில் தான் நாங்கள் இருக்கோம், அடுத்த ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸை வந்து நாங்கள் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ட்வைன் ப்ராவோ வந்தாலுமே அவருக்கு இன்ஜுரி இஷ்யூஸ் ஆயிரும். ஏன்னா அவருக்கு அந்த முதுகில் ஏற்பட்ட ஒரு இன்ஜுரி வந்து அப்பப்போ வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் ஒரு பெரிய ஸ்ட்ரெச் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாருனாலுமே அது வந்துடும். ஸோ அவருக்கு இன்ஜுரி கன்சர்னும் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த சிஎஸ்கேவோட ரிலீஸ்டு லிஸ்ட்டில் ட்வைன் ப்ராவோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஆனால் சிஎஸ்கே எப்போவுமே ப்ராவோ மேலே ஒரு தனி கன்சர்ன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவரை விட்டால் கூட அவர் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு சிஎஸ்கே விஸ் ட்வைன் ப்ராவோ பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ அதனால் அஸ் அ பிளேயராக அவரை ரிலீஸ் பண்ணாலும் வேறு விதமாக உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு அவர் ரெடி, அவர் அந்த ஜோனில் இருக்கார், நான் வந்து கோச் பண்ணுற ஜோனுக்கு போயிட்டேன் அப்படின்னா உள்ளே கொண்டு வருவாங்க. அது இப்போயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ இல்லை இந்த நியூஸஸ்லாம் மாதிரி அவரை வந்து வச்சுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ ஆஸ் பர் த சோர்ஸ் அவர் ரிலீஸ் பண்ணப்பட போகிறார் அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ட்வைன் ப்ராவோ சிஎஸ்கேக்கு வேணுமா வேண்டாமா, உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தன், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 வணக்கம்.